இப்போ வந்து கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொன்னீங்க, கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த டோட்டல் மைண்ட் வந்து ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல மட்டும்தான் வரும், லைக் அட் த எண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் தான். இப்போ அந்த ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த எண்ட் ஆஃப் த டைம்ல தான் வந்துட்டு அந்த டோட்டல் மைண்ட் வந்து வேலை செய்யும். முன்னாடி இப்போ ரெண்டு நாள் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா என்னோட கான்ஷியஸ் மைண்ட் தான் வந்து அங்கே இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி, அதாவது நம்ம விளங்கிக்கிறதுக்காக அப்படி நம்ம பிரித்து சொல்கிறோம். உண்மையில் என்ன சொன்னால், எல்லா செயலையுமே நீங்கள் சீரியஸாக எந்த செயலை செஞ்சாலும் டோட்டல் மைண்டு தான் செய்யுது. நீங்கள் உங்களுக்கு எட்டக்கூடிய மேட்டராக இருந்தாலுமே கூட, ஒரு புலம்பாதபடி ஆசிலேஷனே இல்லாமல் நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் அங்கே டோட்டல் மைண்டு தான் வேலையை செய்யுது. கான்சியஸ் மைண்டு செய்கிறதுல கான்சியஸ் மைண்டு அதில் பகுதியாக தான் இருக்குது, டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக கான்சியஸ் மைண்டும் இருக்குது. அதனால் எல்லாமே சேர்ந்து தான் செய்யுது. மொத்தத்தில் சொன்னால் புலம்புற வேலையை எடுத்துருந்தோன்னு சொன்னால் தான் கான்சியஸ் மைண்டு தனியாக பிரிஞ்சிருந்து புலம்புது. ஓகே, செயல்படும் போது டோட்டல் மைண்டு தான் செயல்படுது. அதனால் சாதாரண இப்போ எட்டக்கூடிய செயல் செஞ்சாலுமே கூட அதுவுமே கூட நீங்கள் புலம்பாதபடி நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே டோட்டல் மைண்டு தான். அதனால் செய்ய செயல்கள் அத்தனையுமே டோட்டல் மைண்டு தான் செய்யுது. கான்சியஸ் மைண்ட் வந்து கையில் எடுத்துன்னா அது புலம்புற வேலையும் சேர்த்து பார்க்கும், டோட்டல் மைண்டு புலம்புறதை மைனஸ் பண்ணிடும். இப்போ புலம்பாது செயலில் மட்டும்தான் இருக்கும் அது, அது எட்டக்கூடியதாக இருந்தாலும் எட்டாததாக இருந்தாலும் சரி டோட்டல் மைண்டு பிரச்சனை இல்லாமல் சேரும். தேங்க்ஸ் சார்.